Aí. Eu brinco. Aí. Ah! Amor, falando isso aqui lá. A menina e boa, tita. Não, só. Chupa. Esse tem a história ali, tem ida e história ali, não. Ok. Uau, quando tá ali, hein? என்னடா பாப்பா வா பாக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோல வந்து பிளாக் ஹோல் பத்தி பாத்துருந்தோம். நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோக்கு லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்கலாம்ன்ற நம்ம லிஜித் கிட்ட கேட்கலாம். பாப்பா பத்தி பார்க்கலாமா? ஓகே, நம்ம இந்த வீடியோல பேப்பர் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேப்பர்ன்றது வந்து மரத்துல இருந்து தயாரிக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ மெயினா வந்து எந்த மரத்துல இருந்து தயாரிக்கிறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, எதுக்காக தயாரிச்சாங்க, அதை பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல மெயினா பார்க்க போறோம். நான் பாப்பா என்ன என்னன்னா பேப்பர்னா என்ன பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு ஃபைப்ரஸ் கிளாத்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு வகையான ஃபைப்ரஸ் கிளாத், எதுல நம்மளால எழுத முடியும், அது வந்து நம்மளால எழுத முடியற ஒரு ஃபைப்ரஸ் கிளாத், அதுதான் வந்து பேப்பர். எங்க நான் இதை தயாரிச்சாங்க? இது பாத்தீங்கன்னா வந்து முத முதல்ல சைனால வந்து தயாரிச்சாங்க. யானை இதை தயாரிச்சாங்க? இது எதுக்காக தயாரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து பேப்பர்ன்றது வந்து எழுதுறதுக்காக, அதாவது மேகசின்ஸ் தயாரிக்கிறதுக்காக, புக்கு எழுதுறதுக்காக, அதுக்கப்புறமா வந்து நியூஸ் பேப்பர் தயாரிக்கிறதுக்காக வந்து இந்த பேப்பர் வந்து மெயினா உருவாக்குனாங்க. எப்படி நான் இதை உருவாக்குனாங்க? இது எப்படி உருவாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ரெண்டு வகையா வந்து உருவாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எப்படி உருவாக்குறாங்கிறதுக்கு முன்னாடி இது எப்ப தயாரிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து சைனால முத முதல்ல 100th BC தான் வந்து முத முதல்ல இந்த பேப்பரை வந்து தயாரிச்சாங்க. இது எப்படி தயாரிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து மிஷினாலையும் தயாரிக்கிறாங்க, மனுஷங்களாலையும், அதாவது கை நம்ம ஹேண்ட்மேட் ஹேண்டாலையும் வந்து செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கையால எப்படி செய்யறாங்கன்னு பாத்துருவோம். கையால எப்படி செய்யறாங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த பேப்பர் அப்படின்றது வந்து நிறைய வகையான ட்ரீஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கோனிஃபரஸ் ட்ரீ அப்படின்ற ஒரு வகையான ட்ரீ இருக்கு, அதுல இருந்து கூட எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பேம்பூல இருந்து எடுக்கிறாங்க, காட்டன் வச்சு செய்யறாங்க, ஹெம்ப் அப்படின்ற ஒரு டீ கூட ட்ரீ கூட இருக்கு, அதுல இருந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜூட் வச்சு கூட இந்த பேப்பரை வந்து செய்யறாங்க. கையால எப்படி செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரீ இருக்கு பாத்தீங்களா, அந்த ட்ரீய வந்து நார் நாரா வந்து உரிச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா அது வந்து தண்ணியில வந்து ஊற வச்சிருவாங்க. தண்ணியில ஊற வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வந்து ஒரு வந்து மாவு மாதிரி வந்து ஒரு ஒரு இது வந்து உருவாகும். அதை வச்சு வந்து அதுக்கப்புறமா அதை வந்து பட்டையாக்கி அதை வந்து அதுல இருக்கிற வாட்டரை ஸ்க்வீஸ் பண்ணி, அதாவது பிழிஞ்சு தண்ணி எடுத்து அதுக்கப்புறமா அதை ட்ரை பண்ணி தான் வந்து வெளியே பேப்பரா வந்து கொண்டு வராங்க. அது மிஷினால எப்படி செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து மிஷின் என்ன பண்ணோம்னா வந்து நான் இப்ப சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த ஒண்ணு வந்து அந்த தண்ணியில ஊற வச்சதுக்கு அப்புறமா ஒண்ணு கிடைக்கும், அது பேர் வந்து பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பல்ப்பை தான் வந்து பட்டையாக்கி அதுல இருக்கிற தண்ணியை வந்து உறிஞ்சு அதுக்கப்புறமா அதை வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா வெளியே பேப்பரா கொண்டு வராங்க ஹேண்ட வச்சு. அதுல வந்து இந்த மிஷினால எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த பேப்பர் மேக் பண்றதுலயே பெஸ்ட் ஒரு மிஷின்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபோர் ட்ரின்னர் மிஷின் அப்படின்ற ஒரு மிஷின் இருக்கு. இந்த மிஷின் தான் வந்து சூப்பரா வந்து அதாவது பேப்பரை வந்து தயாரிக்கிறதுல ஒரு பெஸ்ட் மிஷின் இது. இந்த மிஷினால எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பல்பை தயாரிச்சுப்பாங்க. அதாவது அந்த உட்டை வந்து இதுல வந்து பெருசு பெருசா தான் வந்து பெரிய பெரிய லாக்ஸ் எல்லாம், அதாவது பெரிய பெரிய மரக்கட்டையை தான் வந்து இதுல வந்து போடுவாங்க. அது போட்டதுக்கு அப்புறமா வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லைன்னா வந்து சோடியம் சல்ஃபைட், இந்த ரெண்டு கெமிக்கல், இது ரெண்டு கெமிக்கல் எதுலயாவது ஒண்ணு வந்து ஊற வச்சிருவாங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா அந்த பல்ப் வந்து கிடைக்கும். அந்த பல்பை வந்து தட்டையாக்கி அதுக்கப்புறமா அது வந்து ஸ்க்வீஸ் பண்ணி தண்ணி எடுத்து அதுக்கப்புறமா அதை ட்ரை பண்ணி வெளியே வந்து பேப்பரா வந்து கொண்டு வருவாங்க. இப்படிதான் வந்து மிஷினை வச்சு வந்து பேப்பர் செய்யறாங்க. இப்ப நம்ம வந்து பேப்பர் பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோ இப்ப வந்து பார்க்கலாம்.
சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் வந்து பேப்பர் அப்படின்ற வார்த்தையே வந்து இஜிப்டியன் வேர்ட்ல இருந்து தான் வந்துச்சு. இஜிப்டியன்ல அது அந்த பேப்பருக்கு என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேப்பரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பர் அப்படின்ற வார்த்தையே வந்து இஜிப்டியன் வேர்ட்ல இருந்து தான் வந்தது. யூஎஸ்ஏலயே பார்த்தீங்கன்னா வந்து உலகத்திலே முதல் அதிக பேப்பர் தயாரிக்கிற ஒரு இடம்னா வந்து யூஎஸ்ஏ தான். அதாவது ஒரு வருஷத்துக்கு யூஎஸ்ஏல 2 பில்லியன் புக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க, 350 மில்லியன் மேகசின்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அவங்க அவங்க வந்து எவ்வளவு பேப்பர் தயாரிச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஒரு பைன் ட்ரீல இருந்து நம்மளால 3வது ஃபேக்ட் வந்து ஒரு பைன் ட்ரீல இருந்து நம்மளால கிட்டத்தட்ட 1,80,500 ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் வந்து தயாரிக்க முடியும். அதுவே ஒரு பேப்பர் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 115,000 டன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும். ஒரு டன் ஆஃப் பேப்பர் வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணோம்னா அது வந்து 17 ட்ரீஸ வந்து வெட்டுறதுக்கு சமம், பாதுகாக்கிறதுக்கு சமம். அதாவது ஒரு பேப்பரை வந்து நம்ம வந்து ஒரு டன் ஆஃப் பேப்பரை வந்து நம்ம சேவ் பண்ணோம்னா அது வந்து 17 ட்ரீஸ வந்து டீஃபாரஸ்ட் பண்ணாம காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு சமம். ஓகே, நம்ம இந்த இடையில எதை பத்தி பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லிஜித், உனக்கு பேப்பர் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டேனா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களை இன்னொரு வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட சந்திக்கிறோம். பாய்.